Hello friends, welcome to Super Duper Mom. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஆர்கனைஸ்டு சொல்றதை கொஞ்சம் நீட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஆல்ரெடி என்னோட கிச்சன் எப்படி இருந்துச்சு, இப்போ நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நான் ரொம்ப பெருசால எதுவும் ஆர்கனைஸ் பண்ணல, என்கிட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இப்போ புதுசாக வாங்கியிருக்க திங்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நம்ம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அப்கமிங் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட கிச்சன் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் வியூ இப்படி தான் இருக்கும். இது வரைக்கும் இப்படி தான் இருந்துச்சு, இப்போ நான் மேக் ஓவர் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி இருக்குன்றது நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அண்ட் இங்கே விண்டோஸ் எல்லாம் பிளைனாக தான் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் இப்போ பார்க்குறது பிளைனாக தான் இருக்கும். அண்ட் இந்த சைடு வந்து நிறைய பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கு, ஸோ அதனால காட்டல. பட் இதெல்லாமே கிளியர் ஆகிடும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், நீட்டாக இருக்கும். பட் வந்துட்டு ஆர்கனைஸ்டாக இருக்கான்னு கேட்டால், என்கிட்ட இருக்க திங்ஸ் வச்சு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நைஃபு, அதுக்கப்புறம் பீலர், அப்புறம் இது மட்டும் லைட்டர் மட்டும் இங்கே வச்சுருக்கேன். ஸ்பூன்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் வந்து ரேக்லேயே வச்சுருக்கேன். அண்டு இது நல்லெண்ணெய், அப்புறம் நார்மலாக யூஸ் பண்ணுற ஆயில், தேங்காய் எண்ணெய் இதெல்லாமே இங்கே வச்சுருக்கேன். சக்கரை பாப்பாவுக்கு போடுறதுக்காக இங்கேயே முன்னாடி இருக்கட்டும் இங்கே வச்சுருக்கேன். வாட்டர் பாட்டில், ஸோ இது வரைக்கும் இங்கே இருக்குது. இப்போ வந்து நான் மேக் ஓவர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது வியூ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு பெரிய ட்ரே எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், உடன் பேஸ்கெட் தான் எனக்கு வாங்கணும், அதாவது பேம்பூ பேஸ்கெட் தான் வாங்கணும்னு நான் எனக்கு வந்து ஆசை. பட் வந்து ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் எனக்கு கிடைக்கல, அதனால் நான் வந்துட்டு பிளாஸ்டிக்கே எடுத்திருக்கேன் இந்த தடவை. சீக்கிரமாக எனக்கு உடன் அதாவது பேம்பூவில் கிடச்சிச்சின்னா அதையும் நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ நான் ஷீட் எதுவுமே வாங்கலை, நார்மலாக வீட்டில் இருக்க கவரே வந்து இந்த சைஸ்க்கு கட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுருக்கேன். கவர் ஏன்னா வச்சுட்டு வைக்கும்போது உங்களுக்கு க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வைக்காமலும் வைக்கலாம், பட் இது வந்து ரொம்ப க்ளீனிங் ஈஸியாக இருக்கும். ஒரு மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி, ஒரு 2-3 வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துட்டு கவரை எடுத்துட்டு வாஷ் பண்ணிட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க சேம் ஸ்டாண்டே தான் எடுத்துக்க போகிறேன். ஸ்டாண்டு மட்டும் நான் இன்னும் வாங்கலை. ஸ்டாண்ட் வந்து நான் ஏற்கனவே இருக்கிறதால வாங்கலை, இது நல்லாவே இருக்குன்றதால நான் வாங்கலை. ஸோ இது பிளாஸ்டிக் தான் வைக்க போகிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த கல் வச்சுக்க போகிறேன். ஸோ இது வந்துட்டு ரேராக யூஸ் பண்ணுறதால இந்த கல் வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பை இந்த ஸ்டாண்ட் வச்சுக்கிட்டேன், ஸோ தட் எனக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய். ஸோ நான் இப்போ பாட்டில் மாற்றிட்டேன். இப்போ ரீசெண்டாக நான் வீடியோ போட்டிருப்பேன், அங்கே வாங்கினது தான், இந்தியன் கிளாஸ் வரல வாங்கினது தான். ஸோ பாட்டில் மாற்றிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் குக்கிங் ஆயில். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில். ஸோ ஆல்ரெடி இருந்த வாட்டர் பாட்டிலை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த பாட்டில் வச்சாச்சு. சுகரும் ஆல்ரெடி இருந்ததை ரீப்ளேஸ் பண்ணி இதில் வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு இருந்ததை. அண்ட் இது கூடயே நான் சும்மா ஒரு அழகுக்காக டாய் ஏதா இருக்கட்டும்னு ஒரு டாய் ஒன்று வச்சுருக்கேன். அதே மாதிரி நைஃப் ஸ்டாண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நைஃபு, சிசர், பீலர், அதுக்கப்புறம் இது மட்டும்தான் இருக்கும், லைட்டர் மட்டும்தான் இருக்கும். ஸோ நிறைய என் திங்ஸ் எதுவுமே டம்ப் பண்ணி வைக்கல. எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நம்ம வைக்கிற திங்ஸும் இந்த இடத்துல தான் இருக்குன்றதுக்கு ஒரு இதுவாக இருக்கும். அண்டு இதுக்குள்ளே இருக்க ஸ்பூன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் நிறைய ஸ்டாண்டில் தான் வச்சுருக்கேன். இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா புதுசாக ஜாடி வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஜாடி வந்துடும், உப்பு ஊறுகாய் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். நாங்கள் அடிக்கடி ஊறுகாய் சாப்பிட்டுவோம் நிறையா, ஸோ உப்பு ஊறுகாய் ரெண்டும் போட்டாச்சு. அண்ட் இந்த இடம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பிளைனாக தான் இருக்குது விண்டோஸ் கிட்ட. அங்கே ஏதாவது ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் மாதிரி வைக்கணும்னு தான் எனக்கு ஆசை. ஸோ இப்போதைக்கு நான் வந்துட்டு ஒரு போர்டு தான் மாட்டியிருக்கேன், ஏற்கனவே ஆணி இருக்கிறதால நானே பண்ணது தான். ஜஸ்ட் ரொம்ப இல்லாத பெருசாக இல்லை, வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு பண்ணது தான். இந்த பாட்டில்ஸ்லாம் வாங்கும்போது எனக்கு வந்துச்சுல அந்த அந்த பாக்ஸ் வரும் இல்லையா, அந்த பாக்ஸில் இருந்து கட் பண்ணி எடுத்து அந்த இதில் பண்ணது தான். சுற்றி பெயிண்ட் பண்ணிவிட்டு, எனக்கு பிளாக்னு ரொம்ப பிடிக்கும். என்னோடய கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே பிளாக்ல தான் இருக்கும். பாருங்கள் மிக்சி, சாரி இந்த பக்கம் இருக்குது மிக்சி, அதுக்கப்புறம் அந்த பாட்டில் இட்டு பாருங்கள் நைஃப் அது, அப்புறம் எனக்கு பீலர் கிடைக்கல அதனால் பிளாக் இல்லை. அப்புறமா இந்த ரெண்டு லிட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் தான், ப்ளூ லிட் இருந்துச்சு, எனக்கு பிளாக் தான் வேணும்னு பிளாக் வாங்கினேன்.
அண்ட் இதுவுமே பிளாக்ல கிடச்சிச்சு, பட் எனக்கு அந்த டர்காய்ஸ் கலர் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் அந்த கலர் சூஸ் பண்ணிட்டேன். அண்ட் என்னோட கேஸ் ஸ்டவ் ஆகட்டும், என்னோட குக்கர் ஆகட்டும், எல்லாமே என்கிட்ட இருக்கிறது எல்லாமே பிளாக் தான், மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ். ஸோ நான் பிளாக்கே இதுலேயும் பெயிண்ட் பண்ணியிருப்பேன். ஒன்றுமே இல்லை, நான் எப்பயுமே ரெகுலராக வரும்போது கொஞ்சம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் இல்லையா, யாராவது கிச்சனில் வந்தாங்கன்னா கூட பார்க்க ப்ளசன்ட் லுக்கிங்காக இருக்கணுன்றக்காக சும்மா ஒரு போர்டு மாட்டியிருக்கேன். மை சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இஸ் ஆல்வேஸ் லவ், இட்ஸ் ட்ரூ, அதனால நான் வந்துட்டு அப்படியே மாட்டிட்டேன். ஸோ எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும் இல்லையா, எல்லாரோடைய சீக்ரெட் இன்க்ரீடியும் லவ்வாக தான் இருக்கும். ஒரு நம்ம ஃபேமிலிக்கு நம்ம சமைக்கிறது லவ்வோடு சமைக்கும் போது கண்டிப்பாக அது வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டாக தான் இருக்கும். வடிவேல் காமெடியில் வரும் இல்லையா, எல்லாம் பண்ணி எல்லா கெட்ட போட்டும் அந்த கொண்டையை மட்டும் மறந்துட்டு ஏடா அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி எல்லாமே க்ளீனாக நீட் பண்ணியாச்சு. பட் இது மட்டும் பண்ண முடியல, ஏன்னா இந்த ஒயர் இந்த டியூப் வந்து எங்களுக்கு கிடைக்கல. இது ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து 2.5 meters வரைக்கும் வேணும். இது வந்து எங்களுக்கு நார்மலாக ஷாப்லலாம் 1.5 meters அந்த மாதிரி தான் கிடைக்குது, 2 meter வரைக்கும் கூட இருக்குது, 2.5 வந்து கிடைக்கல. நாங்கள் எதுக்கு அவ்வளோ லென்த்தாக வேணும்னு கேட்குறோன்னா, எனக்கு வந்து இந்த இடத்துல எதுவும் ஹோல் போடலை, பட் இந்த இடத்துல ஹோல் போடாததும் நல்லதாக, ஏன்னா கழுவி தள்ளும்போது உள்ளெல்லாம் தண்ணி போயிடும், ஸோ அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஹோல் எதுவும் போடல, அதுக்கு பதில் இந்த இடத்துல ஹோல் கொடுத்துருக்காங்க. இந்த ஹோலில் இந்த டியூப் விட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து இந்த இடத்துல எனக்கு வரணும், இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வரணும். ஸோ அதனால இந்த டியூப் மட்டும் மாற்றாமல் வரும். எனக்கு வந்து நிறைய ஒரு இடத்துல மேலேயே ஸ்டோர் பண்ணி வச்சா பிடிக்காது, பார்க்குறதுக்கும் வந்து அப்படியே கிளம்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நம்ம ஒரு தடவை தான் சமைக்க போகிறோம், காலையில் சமைப்போம், திரும்ப ஆஃப்டர்நூன் ஈவினிங் மதியானம் ஈவினிங் அதுக்கப்புறம் 3 தடவை தான் சமைக்க போகிறோம். அந்த 3 தடவை சமைக்கிறதுக்கு 3 தடவை நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளோட ரேக்லேயே வச்சோன்னா, அதை விட மொத்தமாக இந்த இடத்துலயே வச்சுட்டு இங்கேருந்து எடுத்து சமைப்போம்னு எடுத்தோன்னா கச்ச கச்சன்னு இருக்கும், பார்க்குறதுக்கே நிறைய திங்ஸ் வச்சு டம்ப் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எதுவுமே இருக்காது, திங்ஸ் எதுவுமே இல்லாமல் காலியாக இருக்கிறது எப்படி இருக்குது, இந்த இடத்துல டம்ப் பண்ணி வச்சுருந்தா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால தான் எப்படி வச்சுருக்கேன், ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் சமைக்கும் போது, எனக்கு வந்து இந்த மாதிரி இருந்தாவே வாட்டமாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இப்படி தான் இருக்குது இப்போ இந்த வியூ, இதுக்கு முன்னாடி இருந்த வியூ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அது அதையும் இதையும் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குது. பாருங்கள் இவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடமேவும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, ஸோ செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென், பை ஃப்ரம் அம்ரிதா.